ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பண்ணவாடி பரிசுத்துறை தான் வந்திருக்கிறோம். நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த அழகை பார்த்தோம். அந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு காக்காய் அந்த மீனை வந்து கொத்தி தின்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து பண்ணவாடி பரிசுத்துறை. திடீர்னு பார்த்தோம்னா, முன்னாடியே நம்ம எல்லா மீனும் பொறிச்சு வச்சுருப்பாங்க, அப்படியே வந்து நாக்கில் ஜொல்லு விடுற மாதிரி. அப்படிங்களா? வேலை காக்காய் ஆகி போகும். ஆகி போயிட்டு ரொம்ப வம்பாயிருமேன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே உட்காந்து எல்லாம் மீனை இருக்குது வதக்கு வதக்கு வதக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் ருசியெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறை தான். என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு சாம்பார் வச்சுட்டாங்க. மீன் குழம்பு வச்சு தான் நல்லா இருந்திருக்கும். சரி, சாம்பார் வச்ச சோகத்திலே எல்லோரும் சாப்பிட்டோம். இதை விட பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கப்பல்லாம் கூட்டு போவாங்கப்பா நான் சொல்லி காமிச்சேன். இதான் வந்து அந்த கப்பல்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன் நண்பனுக்கு. இதில் வந்து ரெண்டு பேர் தான் கூப்பிட்டு போகலாமா, அவ்வளோ அளவுன்னு சொன்னாங்க. என்னது எவ்வளோ அதிசயம்னு பார்க்கல, உள்ளே போய் பார்க்கலன்னா அது ஓட்டக்கப்பல். இதில் ரெண்டு பேர் கூட போக வேண்டாம், யாரும் போக வேண்டாம், வாங்கன்னு சொல்லி வந்துட்டோம். இந்த அனுபவம் யாராவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.